பாகிஸ்தானின் கைபர் பக்துன்க்வா மாகாணத்தில் உள்ள புனேர் பொது தொகுதிக்கான தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் பாகிஸ்தானின் முதல் இந்து பெண் வேட்பாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் டாக்டர் சவீரா பிரகாஷ். சவீரா பிரகாஷின் தந்தை ஒரு மருத்துவர் மற்றும் சமூக சேவகர். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பாகிஸ்தான் மக்கள் கட்சியில் உறுப்பினராக உள்ளார். தனது தந்தையிடமிருந்து சமூக பணிக்கான உத்வேகத்தை பெற்றதாக சவீரா கூறுகிறார். சவீரா தனது அன்றாட மருத்துவ பணிகளையும் கவனித்துக் கொண்டு பாகிஸ்தான் மக்கள் கட்சி சார்பாக கிடைத்த டிக்கெட்டில் தேர்தலை சந்திக்கவிருக்கிறார். மேலும் மாகாண சட்டமன்ற தொகுதிக்கான ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது, நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது மட்டுமல்லாது இன்னும் அதிகமாக ஏதேனும் செய்யவும் சமூக அமைப்பை மாற்றவும் விரும்பினேன், அதனால் அரசியலுக்கு வர முடிவு செய்தேன் என்கிறார். தேர்தல் குறித்த கேள்விக்கு முதலில் தான் பயந்ததாகவும், ஆனால் வேட்புமனு தாக்கல் செய்த பின் வந்த ஆதரவு குரல்களால் தற்போது பயம் எல்லாம் நீங்கிவிட்டதாகவும் டாக்டர் சவீரா கூறுகிறார். புனேரில் இருந்து எந்த பெண் அரசியல்வாதியும் இதுவரை தேர்தலில் களம் கண்டதில்லை. சில பகுதிகளில் பெண்கள் முன்பு வாக்களிக்க கூட அனுமதிக்கப்படவில்லை. முதன்முறையாக தெருவில் பிரச்சாரம் செய்தபோது எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. பிரச்சாரத்தின் போது சிலர் நன்றாக பேசினார்கள், ஆனால் எனக்கு அதிகமான கைத்தட்டல் கிடைத்தது. நான் என் பேச்சை முடித்ததும் மக்கள் ஒரு நிமிடம் வரை கைத்தட்டிக் கொண்டே இருந்தார்கள் என்று உற்சாகமாக கூறுகிறார். தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் இருந்து மட்டுமல்லாது பல இடங்களில் இருந்தும் ஆதரவுகள் வருவதாக கூறுகிறார் சவீரா. ஒரு இந்துவாக தான் ஒருபோதும் பாகுபாடுகளை எதிர்கொண்டதில்லை என்றும், தனது மத நம்பிக்கைகள் காரணமாக ஒருபோதும் நியாயமற்ற முறையில் நடத்தப்படவில்லை என்றும் சவீரா கூறுகிறார். முன்னர் புனேர் மாவட்டம் ஆபரேஷன் பிளாக் தண்டர்ஸ்டாம் மூலம் மட்டுமே அறியப்பட்டது. இப்போது அது மற்ற காரணங்களுக்காகவும், குறிப்பாக நேர்மறையான காரணங்களுக்காக செய்திகளில் பேசப்படுகிறது. பொது தொகுதியில் வேட்பாளராக களமிறங்குவது அத்தகைய செய்திகளில் ஒன்றாகும். தனது நகரம் செய்திகளில் இடம் பிடித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று உற்சாகமாக டாக்டர் சவீரா பிரகாஷ் கூறுகிறார். தெஹ்ரிக் இ தாலிபானிடமிருந்து ஸ்வாத், புனேர், நிஸ்டாத்திர் மற்றும் ஷங்லா மாவட்டங்களை விடுவிக்க பாகிஸ்தான் ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து ஒரு கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டன. அதன் பெயர்தான் ஆபரேஷன் பிளாக் தண்டர்ஸ்டாம் ஆகும். இப்படிப்பட்ட சூழலில்தான் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் சவீரா. இந்து என்ற பாகுபாடு எப்பொழுதும் இருந்ததில்லை. பிரிவினைக்கு பிறகு இந்தியாவிற்கு குடிபெயர வேண்டும் என்று எங்கள் முன்னோர்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை. இது எங்கள் வீடு, நாங்கள் இங்கே வாழ்கிறோம், இங்கேதான் வாழ்வோம் என்று நம்பிக்கையுடன் பேசுகிறார் டாக்டர் சவீரா பிரகாஷ்.